நம்மளோட டெய்லி லைஃப்பில் யாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கூகுள் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்க போகிறதே கிடையாது. அந்த மாதிரி நம்மளோட கூகுளை வந்து யூஸ் பண்ணி நம்ம சர்ச் பண்ணும்போது நமக்கு வர ரிசல்ட்ஸில் இருக்கிற வேர்ட்ஸ், அதாவது சின்ன சின்ன வேர்ட்ஸை கூட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது மூலமாக எப்படி டெய்லியுமே பார்த்தோம் அப்படின்னா 5000 ரூபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆன்லைன் ஜாப்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் தான் டெய்லியுமே வந்துட்டுருக்கும். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி கூட வர பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு டைம் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அதை மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்பட போகுது அப்படின்னா ஒரே ஒரு மொபைல் ஃபோன், அது கூட இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அது போக உங்கள்கிட்ட லேப்டாப் கம்ப்யூட்டர் அப்படின்ற மாதிரி என்ன டிவைஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணிக்க முடியும். நம்மளால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா பர் டேக்கு 5000 ரூபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறதுமா சிங்கிள் சிங்கிள் வேர்டை நம்ம காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறது கூட நம்மளால் மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், பேடிஎம், யூபிஐ, பிட்காயின், பேபால், பேயூனியர் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான பேமெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நமக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதுலேயும் நம்மளால் விட்ரால் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒர்க்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களோட வீட்டில் இருந்துக்கிட்டே தாராளமாக வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். உங்களோட ஃப்ரீ டைம்லேயே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த வெப்சைட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 100% வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு வெப்சைட் தான். இதில் நீங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண தேவையில்ல. நீங்கள் 100% வந்து ஃப்ரீயாகவே ஒர்க் பண்ணி உங்களெல்லாம் மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? இதில் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு எந்த விதமான ஸ்கில்ஸுமே வந்து தேவைப்பட போகிறது கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ண தெரிஞ்சாலே போதும். டெய்லியுமே பார்த்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு 30 நிமிஷம் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மூலமாகவே நம்ம வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த வெப்சைட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வேர்ல்டு வைட்ல வந்து அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, ஈஸியாகவே இந்த வெப்சைட் வந்து அக்சஸ் பண்ணி உங்களால் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? இப்போது நம்மளுக்கான ஒர்க் என்ன அப்படின்றத நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா பேருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ஃபோன்லயோ இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர்லையோ நீங்கள் வந்து கூகுள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுள் நியூஸ் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கூகுள் நியூஸ் நீங்கள் சர்ச் பண்ண உடனே இந்த மாதிரியான பேஜுக்குள்ளே வருவீங்க. இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நெக்கச்சக்கமான நியூஸ் வந்து நம்மளுக்கு வந்து டெய்லி ஆர்டிக்கலில் வந்து நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து எந்த நியூஸும் வந்து எழுத போகிறது கிடையாது, நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் நான் சொல்கிறதா அப்படியே வந்து லிசன் பண்ணிட்டே வாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேட்டகரிஸில் பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த் அப்படின்ற கேட்டகரியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஜஸ்ட் கீழே பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரியான பேஜ் வரும். ஸோ இந்த பேஜில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டாப்பில் வந்துட்டு இதுலேயுமே நிறைய கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. லேட்டஸ்ட் மெடிசன், ஹெல்த் கேர், மென்டல் ஹெல்த் அப்படின்ற மாதிரி, நியூட்ரிஷன், ஃபிட்னஸ்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் நியூட்ரிஷன் அப்படின்ற இந்த ஒரு டாபிக் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ சூஸ் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து கீழே எக்கச்சக்கமான ஆர்டிகல்ஸ் வந்து வந்திருக்கும். ஓகேவா? நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து நம்மளுக்கு கீழே இதில் வந்திருக்கும். ஸோ இதில் நம்ம ஏதோ ஒரு ஆர்டிகளை வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஜஸ்ட் நம்ம காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ஆர்டிகளை வந்து சூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற அந்த ரெண்டாவது ஆர்டிக்கலை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன் நான் அதை வந்து சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து 17 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரீசெண்டாக வந்த ஒரு ஆர்டிக்கல், அதனால் நான் வந்து அதை சூஸ் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் என்ன நினைப்பீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆர்டிக்கல் எழுத போகிறோமா அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக நம்ம வந்து ஆர்டிக்கல்லாம் எழுத போகிறதே கிடையாது. அதனால் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து அப்படியே வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த ஆர்டிக்கல் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த மெயின் பேஜுக்குள்ள வந்துருவீங்க. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நிறைய வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஆர்டிக்கலில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து எழுதியிருப்பாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஜஸ்ட் ஏதோ ஒரு லைனை, ஏதோ ஒரு பேராகிராஃபை நீங்கள் வந்து காப்பி பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ நல்லா இருக்கிற ஒரு பேராகிராஃப் வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு பேராகிராஃப் வந்து உங்களுக்கு வந்து நான் காப்பி பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வந்து அப்படி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கிற ஒரு பேராகிராஃப் வந்து நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? நீங்கள் காப்பி பண்ணுறதை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக ஒரு ஆர்டிக்கலை ஃபுல்லாக கூட நீங்கள் வந்து காப்பி பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு பண்ணி காமிக்கணும் அப்படின்றதுனால எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு பேராகிராஃப் மட்டும் நான் உங்களுக்கு வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ண உடனே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துருங்க. ஓகேவா? ஸோ ஸ்பின்பாட் அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ள வந்துருங்க. ஸோ வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்த கண்டென்ட்டை அப்படியே வந்து பேஸ்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணி அதை வந்து அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே அப்படியே கொஞ்சம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கேப்சா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப்சா வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணணும். ஓகேவா? அப்படியே கொஞ்சம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல இருக்க ரீகேப்சாவை ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது கொஞ்சம் லோட் ஆகிட்டு அது க்ரீன் கலர் டிக் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் கீழே இருக்க கோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா லோட் ஆகிட்டு மறுபடியும் மேலேருந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்னொரு கண்டென்ட் வந்து ரீரைட் ஆகி வந்திருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் மேலே கொடுத்த கண்டென்ட் வந்து கீழே ரீரைட் ஆகி வந்திருக்கும். அதாவது என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா
நம்ம மேலே கொடுத்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கண்டென்ட்டுக்கும் கீழே இருக்க கண்டென்ட்டுக்கும் ஒரே மீனிங் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ ஒரே மீனிங் இருக்கும். பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டுக்குமே யூஸ் பண்ணியிருக்க வேர்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதை தான் இந்த ஸ்பின்பாட் அப்படின்ற வெப்சைட் வந்து பண்ணுது. ஓகேவா, நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை அப்படி ஸ்பின் பண்ணி வேறு வேறு வார்த்தைகளை யூஸ் பண்ணி அதே அர்த்தத்துக்கு கொண்டு வந்துடும். இதுதான் இந்த வெப்சைட் வந்து பண்ணுற வேலை. ஓகேவா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல இருக்கிற அந்த ரீரைட்டை வந்த கண்டென்ட்டை நீங்கள் வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கான ஒர்க்காக வந்துருக்க போகுது. ஸோ இதுதான் உங்களோட செகண்ட் ஸ்டெப். ஓகேவா, இது வரைக்கும் நீங்கள் வந்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 70% வந்து உங்களோட ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எதில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த வெப்சைட்டுகளை வந்துருங்க. ஸோ இந்த வெப்சைட்டோட பேர் பார்த்தோம் அப்படின்னா ஈட்டிங் வெல். ஓகேவா, ஸோ ஈட்டிங் வெல் அப்படின்ற இந்த வெப்சைட்டுகளை வந்து வந்துருங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு இந்த ஒர்க்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, உங்கள்கிட்ட எப்படி நம்ம வந்து அந்த காப்பி பண்ண கண்டென்ட்டை சப்மிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட் நம்மளால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பெர் வேர்டுக்கு நீங்கள் வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல இருக்க இந்த ஒரு வேர்டை நீங்கள் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா, உங்களால் வந்துட்டு $1 வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அதாவது 73 ரூபாய் சம்திங். ஓகேவா, ஸோ 73 ரூபாய் கிட்ட ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு வேர்டை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ வந்து நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, நம்ம காப்பி பண்ணிட்டு வந்த கண்டென்ட்டை இவங்ககிட்ட எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ இதிலே நீங்கள் கொஞ்சம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல அந்த ஃபிக்ஸ் அப்படின்ற டைட்டிலுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இமெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இப்போ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த இமெயிலை வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஃபோன்லேயோ உங்களோட லேப்டாப்லேயோ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட ஜிமெயில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம உங்களுக்கு வந்து மெயில் வந்து சென்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல அந்த காப்பி பண்ணிட்டு வந்த மெயிலை நீங்கள் வந்து அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்மிஷன் அப்படின்னு வந்து நம்ம கண்டென்ட் சப்மிஷன் அப்படின்னு வந்து நம்ம வந்து டைப் பண்ணணும். ஓகேவா, உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா கூட இப்போ வந்து நான் காமிக்கிறது தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ சப்மிஷன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ண உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு கீழே நம்மளோட கண்டென்ட்டை நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேவா, ஸோ எந்த கண்டென்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்பின் பாட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்பின் பாட்டில் வந்துட்டு நம்ம ரீரைட் பண்ண கண்டென்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கீழே வந்து ஸ்பின் ஆகி வந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் மெயிலில் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அதை வந்து அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ பேஸ்ட் பண்ண உடனே கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த மெயிலை நீங்கள் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுரலாம். சென்ட் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்துட்டு உங்களோட மெயிலை வந்து பார்ப்பாங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் கொடுத்த கண்டென்ட்டை அவங்க வந்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா, நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க, உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா பேபால் கொண்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா பேபால் கொண்டோட இமெயில் வந்து நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு வந்து அவங்க வந்து பே பண்ணுவாங்க. ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து பெர் வேர்டுக்கு 70 ரூபா. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் எத்தனை வேர்டு வந்து நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்களோ அதுக்கு தகுந்தபடி உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டான ப்ரொசீஜர். நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நார்மலாக இவங்கள்ட்ட இமெயிலில் அந்த கண்டென்ட் சென்ட் பண்ண போகிறீங்க. சென்ட் பண்ண உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க. ஓகே, உங்கள்கிட்ட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் கம்ப்ளீட்டாக இந்த வெப்சைட் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பர் வேர்டுக்கு உங்களுக்கு வந்து 70 ரூபாய்க்கு மேலே வந்து கொடுக்குறாங்க. அதை $1 அப்ராக்சிமேட்டாக நான் வந்து 70 ரூபாய் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து நிறையா கூட காப்பி பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக நிறையா கூட காப்பி பண்ணி கொடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆர்டிக்கலை வந்து காப்பி பண்ணுறீங்களா, முதல்ல கூகுள் நியூஸ்லேருந்து நீங்கள் ஒரு ஆர்டிக்கலை காப்பி பண்ணிட்டு வரீங்க இல்லையா. ஸோ அந்த ஆர்டிக்கல்லையே நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து காப்பி பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதையும் நீங்கள் ஃபுல்லாக காப்பி பண்ணிட்டு நீங்கள் வந்து கொண்டு வந்து கொடுக்கும்போது பர் வேர்டுக்கு 70 ரூபாய் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 1000 வேர்டுக்கு மேலே நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதிகமான இன்கம் வந்து ஒரு நாளைக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகேவா, ஸோ 5000 தான் ஒரு மார்ஜின் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களால் வந்துட்டு நிறையவே வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் பண்ணுறது எல்லாமே நீங்கள் ஆரம்பத்தில் காப்பி பண்ணுற அந்த கண்டென்ட்டை வந்து பெருசாக வந்து பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ நிறைய வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்து நிறைய வந்து காப்பி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி நிறைய வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே, ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூட வர பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு டைம் வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் நீங்கள் அதை மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சி யூ.